தம்புள்ளை பகுதியில் சட்டவிரோத மதுபான மரத்தி 5 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தம்புள்ளை விகாரை சந்தி பகுதியில் பதிவாகியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னர் இதே சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இன்று அதே மதுபானத்தை அருந்தி 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சட்டவிரோத மதுபான வியாபாரம் தொடர்பில் பல தடவைகள் போலீசாரினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை மோசடியால் பிரதேசவாசிகள் தற்போது மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைக்கு மேலதிகமாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்று அவர்களின் மரணத்திற்கான உண்மை காரணங்களை கண்டறிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2024 கான்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடன திரைப்படத்திற்கான விருதை இலங்கை திரைப்படமான ஷேச வென்றுள்ளது. சேஷிய திரைப்படம் இசுறு குணத்திலக்கவின் உருவாக்கமாகும். இதில் மூத்த நடன கலைஞர் சந்திர விக்ரமசிங்க முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். யுத்தம் முடிந்து சுமார் 15 வருடங்கள் கடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தராத அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை. எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் எமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றே தேவை. மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்ற போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். இலங்கையில் ஃப்ளூக் அளவு திருத்த பிரிவை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மார்போ ட்ரெடிங் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. ஃப்ளூக் அளவு திருத்த பிரிவானது துல்லியமான அளவு திருத்த கருவிகள் மற்றும் மின்சாரம், வெப்பநிலை, அழுத்தம், ஓட்டம் மற்றும் RF அளவீடுகளுக்கான மென்பொருளில் நிபுணத்துவம் கொண்ட நிறுவனமாகும். இந்த தயாரிப்புகள் தொழில்துறை தரங்களுடன் துல்லியம் மற்றும் இணக்கத்தை உறுதி செய்வதற்கான அளவு திருத்த ஆய்வகங்கள் மற்றும் உற்பத்தி சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அதன்படி ஃப்ளூக் அளவு திருத்த சாதனங்கள் தொடர்பிலான தெளிவுபடுத்தல் மற்றும் விளக்கு காட்சி அளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மார்போ ட்ரெடிங் நிறுவன உரிமையாளர் எம் மணிமுத்து, ஃப்ளூக் நிறுவனத்தின் இந்திய இயக்குநர் ஸ்ரீதரன், ஃப்ளூக் நிறுவனத்தின் இந்திய விற்பனை மேலாளர் லெனின் உள்ளிட்டோர் அளவு திருத்த பிரிவு தொடர்பிலான விளக்கங்களை வழங்கிய நிலையில் பொறியியலாளர்கள், ஆய்வக மேலாளர்கள், ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இந்த கலிபரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மிஷின் மூலயமா நிறைய பயனடையலாம்னு நினைக்கிறேன்.